27 அத்தியாயம் தொடர்கிறது. ஆஸ்தான புலவர்கள் தான் தலைப்பு. பராக் பராக், இதோ வருகிறார்கள் புலவர் பெருமக்கள், கவிஞர் சிகாமணிகள், தமிழ் பெருங்காடலின் கரை கண்டவர்கள், அகத்தியனாரின் வழிவந்தவர்கள், தொல்காப்பியம் முதலிய சங்க நூல்களை கரைத்து குடித்தவர்கள், சிலப்பதிகாரம் முதலிய ஐம்பெரும் காப்பியங்களை தலையிலாக படித்தவர்கள் என்று பல பாராட்டுகளுடன் தொடங்குகிறது இந்த அத்தியாயம். புலவர்கள் பெருமக்கள் அவ்வளவு பேரும் கும்பலாக சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் சன்னிதானத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். அவர்களும் புகழ்மலை பொழிந்தார்கள். வாழ்க வாழ்க, ஏழுலகமும் ஒரு குடையின் கீழ் ஆளும் சுந்தர சோழ மகா சக்கரவர்த்தி வாழ்க என்பது போல் மிகவும் நீண்டிருந்தது. இந்த கோஷங்களையும் கூச்சல்களையும் சுந்தர சோழர் அவ்வளவாக விரும்பவில்லை. எனினும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் நமது நோயையும் மறந்து வந்தவர்களை வரவேற்பதற்காக எழுந்திருக்க முயன்றார். உடனே சின்ன பழுவேட்டையர் முன் வந்து, பிரபு, புலவர்கள் தங்களை தரிசித்து மரியாதை செலுத்திவிட்டு போக வந்திருக்கிறார்களே தவிர தங்களுக்கு சிரமம் கொடுக்க வரவில்லை, ஆகையால் தயவு செய்து தங்களை சிரமப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்றார். ஆம் அரசர்க்கரசர் சக்கரவர்த்தி பெருமானே, தங்களுக்கு சிறிதும் சிரமம் கொடுக்க நாங்கள் வந்தோமே இல்லை என்று புலவர்களின் தலைவராகிய நல்லன் சாத்தனார் கூறினார். உங்களை எல்லாம் நெடுநாளைக்கு பிறகு பார்ப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அனைவரும் அமர வேண்டும், சில பாடல்கள் சொல்லிவிட்டு போக வேண்டும் என்றார் நமது சக்கரவர்த்தி. தரையில் விரித்திருந்த ரத்தன ஜமகாலத்தில் எல்லோரும் உட்கார்ந்தார்கள். அதுதான் சமயம் என்று நமது வீரன் வல்லவரையனும் புலவர் கூட்டத்துடன் கலந்து உட்கார்ந்து கொண்டான். தான் சொல்ல விரும்பியதை முழுவதும் சக்கரவர்த்தியிடம் சொல்லாமல் போக அவனுக்கு மனமில்லை. சந்தர்ப்பம் ஒருவேளை மறுபடி கிடைத்தால் சொல்லிவிட்டு போகலாம் என்று எண்ணி உட்கார்ந்தான். இதை சின்ன பழுவேட்டையும் கவனித்து விட்டார். அவருடைய மீசை துடித்தது. முதலில் அவனை வெளியில் அனுப்பிவிடலாமா என்று நினைத்தார். பிறகு அவன் அங்கே தம்முடன் கண்காணிப்பிலேயே இருப்பதுதான் நலம் என்று தீர்மானித்தார். எனவே அவனை பார்த்தும் பார்க்காதது போல் இருந்தார். இந்த புலவர்கள் சென்ற பிறகு அவனை வெளியே அழைத்து சென்று அவன் மகாராஜாவிடத்தில் சொன்ன செய்தி என்ன என்பதை நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தார். அபாயம் அபாயம் என்று அவன் கூறிய குரல் அவர் காதில் இன்னும் ஒலித்து கொண்டே இருந்தது. புலவர்களே, தமிழ் பாடல்கள் கேட்டு அதிக காலமாயிற்று. என் செவிகள் தமிழ் பாடலுக்கு பசித்திருக்கின்றன. உங்களில் எவரேனும் புதிய பாடல் ஏதேனும் கொண்டு வந்திருக்கிறீர்களா என்று சக்கரவர்த்தி சுந்தர சோழர் கேட்டார். உடனே ஒரு புலவர் சிகாமணி எழுந்து நின்று, பிரபு, உலகபுரத்தில் தங்கள் திருப்பெயரால் விளங்கும் சுந்தர சோழ பெரும்பள்ளியிலிருந்து அடியேன் வந்தேன். சிவநேச செல்வராகிய தாங்கள் பௌத்த மடாலயத்துக்கு நிபந்தனம் அளித்து உதவியதை இந்த தமிழகமெங்கும் உள்ள பௌத்தர்கள் பாராட்டி போற்றுகிறார்கள். தாங்கள் உடல் நோயிற்றிருப்பது அறிந்து முதல் பிக்ஷுகள் மிக்க கவலை கொண்டு தங்கள் உடல்நலத்துக்காக பிரார்த்தனை நடத்தி வருகிறார்கள். அந்த பிரார்த்தனை பாடலை இவ்விடம் சொல்ல அருள் கூர்ந்து அனுமதி தர வேண்டும் என்றார். அப்படியே சொல்லவும், கேட்க காதுகள் காத்து கொண்டிருக்கின என்று கூறினார் சக்கரவர்த்தி. புலவரும் பாடல்களை இசையுடன் பாடி காட்டினார். நன்று நன்று கூறி தங்கள் பாராட்டுகளை தெரிவித்தார்கள் மற்ற புலவர்களும். புத்தர்கள் இவ்வளவு நன்றி உடையவர்களாக இருப்பது வியப்பாக இருக்கிறது என்றார் ஒரு வீர சைவர். ஆம், அது வியப்பான காரியம்தான். உலகபுரம் புத்த மடத்துக்கு நான் செய்த சேவை மிக அற்பம், அதற்கு இவ்வளவு பாராட்டு வேண்டுமா என்றார் மன்னர். சக்கரவர்த்தியின் வன்மை திறத்தை அனுபவித்தவர் யார்தான் என்றென்றைக்கும் நன்றி செலுத்தி பாராட்டதாக இருக்க முடியும்? இந்திரனும் சூரியனும் சிவபெருமானும் கூட தங்களுக்கு வன்மையின் பயனை அனுபவித்திருக்கிறார்கள் அல்லவா என்று மற்றொரு புலவர் கூறினார். சுந்தர சோழர் முகத்தில் புன்னகை தவழ, அது என்ன, இந்திரனும் சூரியனும் சிவபெருமானும் கூடவா? அவர்கள் எதற்காக என்னிடம் நன்றி செலுத்த வேண்டும் என்று கேட்டார். ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது, அதை பற்றி அதை நான் சொல்ல அனுமதி தர வேண்டும். அப்படியே நடக்கட்டும். புலவர் கையில் கொண்டு வந்திருந்த ஓலையை பிரித்து படித்தார். அந்த பாடலை படித்து முடித்ததும் சபையில் இருந்த மற்ற புலவர்கள் எல்லாரும் ஆஹா, நன்று நன்று என்று கூறி தங்கள் குதூகலத்தை வெளியிட்டார்கள். சுந்தர சோழர் முகமலர்ச்சியுடன், இந்த பாடலின் பொருள் என்ன என்பதை யாராவது விளக்கி சொல்ல முடியுமா என்றார். ஒரே சமயத்தில் பலர் எழுந்து நின்றார்கள். பிறகு நல்லன் சாத்தனாரை தவிர மற்றவர்கள் அனைவரும் உட்கார்ந்தார்கள். நல்லன் சாத்தனார் பாடலுக்கு பொருள் கூறினார். ஒரு சமயம் தேவேந்திரனுக்கும் விருத்ராசுரனுக்கும் போர் நடந்தது. அதில் இந்திரனாருடைய ஐராவதம் இறந்து போய் விட்டது. அதற்கு இணையான வேறொரு யானை எங்கே கிடைக்கும் என்று இந்திரன் பார்த்து கொண்டிருந்தான். கடைசியில் பழையாறை நகரில் வாழ்ந்த சுந்தர சோழ சக்கரவர்த்தியிடம் அவன் வந்து ஐராவதத்திற்கு நிகரான ஒரு யானை வேண்டும் என்று யாசித்தான். ஐராவதத்திற்கு நிகரான யானை என்னிடம் இல்லை,
அதைவிட சிறந்த யானைகள் தான் இருக்கின்றன என்று கூறி இந்திரனை தமது யானை கொட்டாரத்துக்கு அழைத்து சென்றார். அங்கே குன்றங்களைப் போல் நின்று ஆயிரக்கணக்கான யானைகளை தேவேந்திரன் பார்த்துவிட்டு எதை கேட்பது என்று தெரியாமல் திகைத்து நின்றான். அவனுடைய திகைப்பை கண்ட சுந்தர சோழர் தாமே ஒரு யானையை பொறுக்கி இந்திரனுக்கு அளித்தார். அந்த யானையை எப்படி அடக்கி ஆளப்போகிறோம், நம் வஜ்ராயத்தினால் கூட முடியாது என்று பீதி இந்திரனுக்கு உண்டாகிவிட்டதை கவனித்து வஜ்ராயத்தை விட வலிமை வாய்ந்த ஒரு அங்குசத்தையும் அளித்தார். பின்னர் ஒரு காலத்தில் செங்கதிர் பரப்பி உலகெல்லாம் ஒளி தரும் சூரிய பகவானுக்கும் ராகு என்னும் அரக்கனுக்கும் பெரும் போர் மூண்டது. ராகு தினகரனை விழுங்க பார்த்தான், முடியவில்லை. தினகரனுடைய ஒளி அவ்விதம் ராகுவை தகித்து விட்டது. ஆனால் சூரியனுடைய தேரில் பூட்டிய குதிரைகள் ஏழும் ராகுவின் கால்கோடி விஷத்தினால் தாக்கப்பட்டு இறந்தன. சூரியன் தன் பிரயாணத்தை எப்படி தொடங்குவது என்று திகைத்து நிற்கையில் அவனுடைய திக்கற்ற நிலையை கண்ட சுந்தர சோழர் 7 புதிய குதிரைகளுடன் சூரிய பகவானை அணுகி ரதத்தில் இந்த குதிரைகளை பூட்டி கொண்டு சென்று உலகத்தை உய்விக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தன் குலத்தில் வந்த ஒரு சோழ சக்கரவர்த்தி இவ்விதம் சமயத்தில் செய்த உதவியை சூரியனும் மிக மெச்சினான். பின்னர் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் கைலங்கரையில் திருமணம் நடந்தது. பெண் வீட்டார் கல்யாண சீர்வரிசைகளுடன் வந்திருந்தார்கள். ஆனால் பல்லக்கு கொண்டு வர தவறவிட்டார்கள். ஊர்வலம் நடத்துவதற்கு எருது மாட்டை தவிர வேறு வாகனமே இல்லை என்று கவலையுடன் பேசி கொண்டிருந்தார்கள். இதை அறிந்த சுந்தர சோழ சக்கரவர்த்தி உடனே பழையாறை அரண்மனையிலிருந்து தமது முழுத்து பல்லக்கை கொண்டு வர சொன்னார். பயபக்தியுடன் சிவபெருமான் திருமணத்துக்கு தம் காணிக்கையாக பல்லக்கை அளித்தார். அப்படிப்பட்ட சுந்தர சோழ சக்கரவர்த்திக்கு ஓமை சொல்லக்கூடியவர்கள் இந்த விரிந்து பறந்த அலைகடல் சூழ்ந்த பெரிய உலகத்தில் வேறு யார் இருக்கிறார்கள்? இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த சுந்தர சோழ சக்கரவர்த்தி நன்றாகவே சிரித்தார். நோயின் வேதனையினால் நெடுநாள் சிரிப்பறியாத சக்கரவர்த்தியின் சிரிப்பு அவருடைய இணைப்பிரியா பத்தினியான மலையமான் மகள் வானவன் மாதேவிக்கு தாதியர்களுக்கும் அரண்மனை வைத்தியருக்கும் கூட சிறிது உற்சாகத்தை அளித்தது. கோட்டை தளபதி சின்ன பழுவேட்டையர் இத்தனை நேரம் நின்று கொண்டிருந்தவர் சக்கரவர்த்தியை கைகூப்பி வணங்கி, பிரபு, நான் பெரிய தவறு செய்துவிட்டேன், பிழை பொறுத்து மன்னிக்க வேண்டும் என்றார். ஆ, தளபதியா பேசுகிறது? நீர் என்ன பிழை செய்தீர்? எதற்காக மன்னிப்பு? ஒருவேளை இந்திரனுக்கு நான் அளித்த வெள்ளை யானையும் சூரியனுக்கும் அளித்த குதிரைகளுக்கும் திரும்ப பறித்து கொண்டு வந்து விட்டீரோ? சிவபெருமானிடமிருந்து திரும்பி கொண்டு வந்து விட்டீர்களோ? செய்யக்கூடியவர்தான் நீர் என்று சுந்தர சோழர் சொல்லி மீண்டும் சிரித்தார். சக்கரவர்த்தியுடன் சேர்ந்து புலவர்களும் சிரித்தார்கள். எல்லாரையும் காட்டிலும் அதிகமாக வந்தியத்தேவன் சிரித்தான். அதை சின்ன பழுவேட்டையர் கவனித்து அவனை நோக்கி கடுமையாக ஒரு பார்வை பார்த்தார். உடனே சக்கரவர்த்தியின் பக்கம் திரும்பி பார்த்து கூறினார், அரசர்க்கரசே, நான் செய்த பிழை இதுதான். இத்தனை காலமும் நான் இவர்களை போன்ற புலவர் சிகாமணிகளை தங்களிடம் வரவிட்டாமல் தடை செய்து வைத்திருந்தேன். அரண்மனை மருத்துவர் சொற்படி செய்தேன். ஆனால் இப்போது அது பிழை என்று உணர்கிறேன். இந்த புலவர்களின் வரவினால் தங்கள் முகம் மலர்ந்தது. இவர்களுடைய பேச்சை கேட்டு தாங்கள் வாய்விட்டு சிரித்தீர்கள். அந்த குதூகால சிரிப்பின் ஒளியை கேட்டு பிராட்டியின், அதாவது அரசியின் முகமும் சிரிக்கிறது. நானும் மகிழ்ந்தேன். இவ்வளவு குதூகலம் தங்களுக்கு அளிக்கக்கூடியவர்களை இத்தனை நாள் தங்கள் சன்னிதானத்துக்கு வரவிட்டாமல் தடுத்தது என்னுடைய பெரும் பிழைதானே என்றார். நன்று சொன்னீர் தளபதி, இப்போதாவது இதை நீ உணர்ந்தீர் அல்லவா? வைத்தியர் சொல்வதை கேட்க வேண்டாம், புலவர்கள் வருவதை தடுக்க வேண்டாம் என்று உமக்கு நான் அடிக்கடி சொன்னதின் காரணம் தெரிகிறதல்லவா என்றார் சக்கரவர்த்தி. அரண்மனை வைத்தியர் எழுந்து கைகட்டி வாய்ப்புதைத்து ஏதோ சொல்லத் தொடங்கினார். அதை சுந்தர சோழர் சட்டை செய்யாமல் புலவர்களை பார்த்து, இந்த அருமையான பாடல்களை பாடிய புலவர் யார், உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? தெரிந்தால் சொல்ல வேணும் என்றார். நல்லன் சாத்தனார், அரசருக்கு அரசே, அதுதான் தெரியவில்லை. நாங்களும் அதை கண்டுபிடிக்க முயன்று கொண்டே தான் இருக்கிறோம். கண்டுபிடித்த அந்த மாபெரும் புலவருக்கு கவி சக்கரவர்த்தி என்று பட்டம் சூட்டவும் சிவிகையில் ஏற்றி அவரை நாங்கள் சுமந்து செல்லவும் சித்தமாக இருக்கிறோம். இதுகாரும் எங்கள் முயற்சி பலனளிக்கவில்லை என்று சொன்னார். அதில் வியப்பு ஒன்றும் இல்லை. 4 வரி கொண்ட பாடலில் இவ்வளோ பெரும் பொய்களை அடக்கக்கூடிய மகாகவியினர் தமது பெயரை வெளிப்படுத்தி கொண்டு முன்வர விரும்ப மாட்டார்தானே என்று மகாராஜா கூறியதும் புலவர்களின் திருமுகங்களை பார்க்க வேண்டுமே. ஒருவர் முகத்திலாவது ஈயாடவில்லை என்று மறுமொழி சொல்வது என்றும் அவர்களுக்கு தெரியவும் இல்லை. இந்த நிலைமையில் நமது வந்தியத்தேவன் துணிச்சலாக எழுந்து, பிரபு, அப்படி ஒரே அடியாக பொய் என்று தள்ளிவிடக்கூடாது. இல்லாத விஷயத்தை சாதாரண பாமர மக்கள் சொன்னால் அது பொய். இராஜாங்க நிர்வாகத்தில் ஈடுபட்டவர்கள் அவ்விதம் சொன்னால் அது ராஜதந்திர சாணக்கியம். கவிகள் அவ்வாறு கூறினால் அது கற்பனை, அணி அலங்காரம், இல்பொருள் உவமை என்றான்.
புலவர்கள் அத்தனை பேரும் அவன் பக்கமாக பார்த்து நன்று நன்று என்று உற்சாகத்துடன் ஆர்ப்பரித்தார்கள். சக்கரவர்த்தி வந்தியத்தேவனை உற்று நோக்கி, ஓ, நீ காஞ்சியிலிருந்து ஓலை கொண்டு வந்தவன் அல்லவா? கெட்டிக்கார பிள்ளை, நன்றாக என்னை மடக்கிவிட்டாய் என்றார். பிறகு சபையை பார்த்து, புலவர்களே, பாடல் மிக அருமையாக பாடலாக இருந்தது. அதை பாடியவரை கண்டுபிடிக்க வேண்டிய சிரமம், அவருக்கு கவி சக்கரவர்த்தி என்னும் பட்டம் சூடிய வேண்டிய அவசியம் இல்லை. இதை பாடிய புலவரை எனக்கு தெரியும். ஏற்கனவே அவருடைய சிரசின் பேரில் தூக்க முடியாத கனமுடைய சோழ சாம்ராஜ்யம் மணிமகுடம் உட்கார்ந்து அழுத்தி கொண்டிருக்கிறது. புவி சக்கரவர்த்தி, திரிபுவன சக்கரவர்த்தி, ஏழுலக சக்கரவர்த்தி என்னும் பட்டங்களையும் அந்த கவிஞர் சுமக்க முடியாமல் சுமந்து கொண்டிருக்கிறார் என்றார் சுந்தர சோழர். இதை கேட்ட புலவர்கள் அத்தனை பேரும் ஆச்சரிய கடலில் மூழ்கி தத்தளித்தார்கள் என்று கூறினால் அது மிகையாகாது. அணி அலங்காரம், இல்பொருள் உவமை என்று இவ்விதம் ஏதாவது ஒரு வகை இலக்கணம் அல்லவா? இது நாம் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆம், இக்கவிதையை எழுதினவர் நமது சுந்தர சோழர்தான்.